இன்று அறிவிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் ரேஷன் முழுமையான வீடியோ இந்த லிஸ்ட்டில் மாவட்டத்தின் பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு உண்டான லிங்க் போர்ட்டல் அப்டேட் ஆகுது. அதாவது லிங்க் போர்ட்டல் எப்படி போய் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். அது இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலான ஒரு லிஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து எந்தெந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதோடைய மாவட்டத்துடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ 5 மாவட்டத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 5 மாவட்டத்தோடைய பெயர் தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் 2 மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து கன்னியாகுமரி சேலம் இந்த 2 மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் எல்லாமே நியமனம் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும்தான், அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கன்னியாகுமரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம், இதுக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுத்துட்டாங்க. வேலைக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2-3 நாளாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 நாட்கள் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த 12 நாட்களில் ஓரளவுக்கு வந்து கற்றுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவீங்க. அந்த ஜாப்பில் வந்து மேலே போகிறதுக்கு அந்த கூட்டுறவு பட்டய பயிற்சி மேலாண்மை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்பாங்க. அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும், வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.